வணக்கம் நேர்களே இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்தியாவிலும் தமிழகத்திலும் இது பற்றிய பரவலான நிகழ்ச்சிகள் நடந்தது இன்றைய நமது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசுவதற்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்போம் முதலாவதாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பாளர்கள் உரிமை சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு பி எஸ் பாரதி அண்ணா அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் அடுத்ததாக நல்லோர் வட்டம் என்கின்ற தன்னார்வை அமைப்பை இருபது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பவரும் தமிழகத்தில் உள்ள பல தன்னார்வ அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களையும் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் முதலாவதாக திரு பாரதி அண்ணா அவர்களிடமிருந்து நான் நம்முடைய கேள்வியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு உடல் குறைபாடு உள்ளவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பேச்சு திறமை இல்லாதவர்கள் இல்லை காது கேளாமை இவர்களைத்தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான புரிதல் இருக்குது இவர்கள் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளாக கருதப்படுகிறார்களா அரசாங்கத்தின் பார்வையில் இல்லை இதை கடந்தும் மாற்றுத்திறனாளிகள் என்று நம் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறோம் கடந்த காலத்தில் இந்த நீங்கள் சொல்கிற கேட்டகிரியில் இருக்கிற ஒரு ஏழு வகையான மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி பட்டியலில் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் வந்ததுக்கு பிறகு இருபத்தோரு வகையானவர்களை மாற்றுத்திறனாளிகளை அடையாளப்படுத்துகிறார் அது இன்னும் கூட தமிழகத்தில் முழுமையாக அமலாக்குவதற்கான ஏற்பாடுகள் சுகாதாரத்துறை மூலம் இல்லை சுகாதாரத்துறை மருத்துவர்கள் தான் அந்த சான்றிதழ் தரணும் அதில் பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள் ஆர்டிசம் சைல்டு அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி கற்றல் குறைபாடு இருக்கிறவர்களும் மாற்றுத்திறனாளிகள் தான் மற்றும் ஆசிட் வீச்சுக்கு உள்ளானவர்கள் முதுகு தண்டுவடம் பாதித்தவர்கள் சதை வளர்ச்சி குறைவான இந்த பேரலைஸ் இப்போ இப்படி இருபத்தொரு வகையான மாற்றத்தினாளில் இப்போ அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இப்போ இது நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது இவர்கள நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றது தான் இப்போது அது சட்டம் மத்திய அளவில் வந்தபோதும் மாநிலத்தில் இவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் தரு தருகிற அவர்களையெல்லாம் அடையாளப்படுத்துகிற ஒரு வழிகாட்டு நெறி மாநில அரசுலேருந்து தரப்படணும் அது மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவ மாவட்ட எல்லா மருத்துவர்களுக்கும் தரப்படணும் அது இன்றைய வரைக்கும் இன்னும் தரப்படலை என்ற ஒரு குறைபாடும் இருக்குது இப்போ பிறப்பாலேயே அவர்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை கடந்து நல்லா உடல் ஊனம் இல்லாமல் பிறந்தவர்கள் ஒரு சில விபத்துகளால் அவர்கள் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அவர்களும் கூட மாற்றுத்திறனாளிகளாக கருதப்படலாம் தான் நீங்கள் ப பல பேர் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஐம்ஏஃப்ஏ தான் ஆரம்பத்தில் நான் ஒரு பெரிய பொட்டி மாதிரியான இது தான் இப்போது ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து விஷுவல் இம்பேர்டாக மாறுறேன் எந்த இதுவும் போட்டாலும் வராது அப்படின்னு இப்படி இடையில பல பேர் இப்போ முதுகு தண்டுவளம் இடையில இடையில்தான் ஆகும் ஏதாவது ஒரு விபத்தாலேயோ அது மாதிரியான விஷயங்கள் மாறும் இப்படி பல பேர் விபத்தினால ஆகிறவங்களும் இருக்காங்க பிறவினாலுன்னு இல்லை இவங்க இவங்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் பிறவினால் நிலநால் இடையில் உருவாக்கப்படுற எல்லாருமே மாற்றத்தினால்தான் இதை இதை வந்து அங்கீகரித்து சாடிதை தந்து அவர்களான உரிமைகளை உறுதிப்படுத்தணும் இப்போ திரு ஐயா அவர்களே நீங்கள் இப்போ ஒரு இருபது ஆண்டுகளாக பல்வேறு சமூக அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணியில் இருப்பதால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓ சமூக தொண்டு நிறுவனங்கள் இவற்றுடைய பங்களிப்பு இவர்களுடைய மேம்படுத்துதல் எப்படி இருக்கிறது சமூக அமைப்புகளில் சில பேர் மாற்றுத்திறனாளிகளுக்காக இல்லங்கள் அமைப்புகள் ஏற்படுத்தி இருக்காங்க ஆனால் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளே மாற்றுத்திறனாளிகளாக பண்ணக்கூடியது அது கணிசமான அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது அதனால் பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளில் கவலை இன்றைக்கி சமூகத்தில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்றதுதான் தெரிய வருது ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மற்றவர்கள் கூட மாற்றுத்திறனாளிகள் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கேட்கும்போது பார்த்தேன் ஒரு பனிரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா தோராயமாக கணக்கிடப்பட்டதாக தெரிய வருது அப்படி இருக்கும்பொழுது அது ஒரு கணிசமான எண்ணிக்கை அது ஆகையினால் அவர்களுக்காக வேண்டி அரசாங்கம் முழுமையாக அதை கண்டறிந்து அது வகைப்படுத்தி அந்தந்த வகைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வந்து உதவிகளும் அவருடைய துன்பங்களை போக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளும் இன்னைக்கு அமைய வேண்டிய அவசியம் இருக்குது ஆகையினால இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது நினைக்கிறேன் சமூக அமைப்புகள் அல்லது பொதுமக்கள் அரசாங்கம் இது இணைந்து செய்தால் தான் சரியான முறையில் கண்டறியவும் அதற்கு தீர்வு காணவும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து யுஎன் அமைப்பின் மூலமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் தினமானது டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து அவர்கள் இந்த தினத்தை அனுசரிக்கிறார்கள் இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளின் பங்கெடுப்பு மற்றும் அவர்களுடைய தலைமை பண்பை பயன்படுத்துவது இல்லை ஊக்கப்படுத்துவது என்பதை ஒரு கருப்பொருளாக வைத்து இந்த ஆண்டு அதற்கான திட்டங்கள் வரைமுறைகள் எல்லாம் யுஎன் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திரு பாரதி அவர்களோட நான் கேட்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நம்ம கல்வியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்து விட்டது வேலை வாய்ப்பில் கிடைத்து விட்டது இவனோட இந்த மோட்டோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாய்ப்புலேருந்து அடுத்த தளத்திற்கு மாற்றுத்திறனாளிகளை எப்படி மேம்படுத்துவது என்பது போல தான் இருக்குது இந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதான் யூஎன்னோட இது வந்து அடுத்த தளத்துக்கு இப்போ கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி இதே இதோட கருப்பொருளோட ரெண்டாயிரத்தி முப்பது ஈக்குவாலிட்டி அதை நோக்கி முன்னேறணுன்ற கருப்பொருளையும் இதோட முன்னேறணுன்றதையும் வச்சிருக்கு இங்கே பொறுத்தளவில் ஒன்று ஒரு ஒரு நல்ல உதாரணமாக சத்தீஸ்கரை சொல்லலாம் இப்போ சத்தீஸ்கர் மாநிலத்தில் எல்லா பஞ்சாயத்துகளிலும் நியமன உறுப்பினர்கள் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக அறிவிச்சிருக்கிறது ஒரு நல்ல இதுவாகும் நாங்கள் தமிழக அரசுக்கும் அந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அரசியல் ரீதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நியமன உறுப்பினர் ஆமாம் நீங்கள் பஞ்சாயத்தில் போட்டியிட போட்டிட்டு உங்களால் வர முடியாது அதுக்குள்ளே தலைமதாங்கிறதுக்கும் அவர்களுடைய இது வந்து வர்றதுக்குமான இதாக இருக்கும் நாங்கள் இங்கே வந்து அதை இப்போ உள்ளாட்சி உட்பட அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து நியமன உறுப்பினராக அறிவிக்கணும் நியமிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அது இப்போ தமிழக அரசு பரிசீலிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதே காலத்தில் எங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு இது என்னென்னா கூட்டுறவு தேர்தலில் ஒரு பார்வையற்ற மாற்றத்தினால் சரவணன்றவர் லைப்ரரியன் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஊழியர் கூட்டுறவு சங்கத்தில் அவருக்கு பார்வையற்றோன்றதனால போட்டியிட முடியாது அப்படின்னு அவருடைய மனு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த விதிமுறையில் படிக்க தெரிந்தவர்கள் தான் அதில் வந்து பண்ணப்படணும் அதே மாதிரி கல்வி வேலையும் நாம் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்தில் அதை யோசிக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவில் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போக முடியாத பெரும்பகுதி இம்மாற்றத்திறனாளிகள் இருக்காங்க ஏன்னா அருகாமையில் அவங்களுக்கான அந்த பள்ளி கூட இல்லை நீங்கள் அதாவது மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு வகுப்பறையற்ற ஒரு சிறந்த க க அதுக்கான சிறப்பு ஆசிரியர் தான் கட்டத்தர முடியும் சாதாரண ஆசிரியர்கள் தர முடியாது அது அரசு பள்ளிகளில் அப்படியான ஏற்பாடு ஒருங்கிணைந்த கல்வி என்பது இல்லை அல்லது இப்போ பார்வையற்ற மாற்றத்தின் குழந்தைகளுக்கோ அல்லது செவித்திற மாற்றத்தினாலோ மாவட்டத்துக்கு ஒன்று தான் இருக்குது தனியார் துறைகளில் வேலை உத்தரவாதப்படுத்துறதுக்காக யோசிக்கணும்னு சட்டம் சொல்லுது நீங்கள் இருபது பேருக்கு மேலே இருக்காங்கன்னா அங்கே ஒரு மாற்றுத்தினால் தனியார் நிறுவனங்கள் உட்பட வைக்கணும் அதுக்கான ஒன்று எந்த ஏற்பாடும் இல்லை நீங்கள் பொதுத்துறை அரசு துறைனால் அதில் நீங்கள் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போது வேலை வாய்ப்பை கூட இன்னும் இன்னும் அவங்க வந்து நே போயாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது அதுவும் உட்பட தலைமை பண்புக்கு வருவதற்கான விஷயம்தான் நீங்கள் கல்வியை தருவதும் வேலைவாய்ப்பை தர்றதும் வேணும் அதே சமயம் இன்னும் இந்த அரசியல் அமை ஐக்கங்கள் உட்பட கூட இவர்களுக்கு ஒரு நிய மற்ற இதில் இருக்காமல் ஒரு நியமன அவர் பொறுப்புகளிலையும் இவர்களை வந்து அங்கீகரித்து கொண்டு வரணும் அப்படின்றதும் இந்த யூஎனுடைய வெளிப்பாடாக பார்க்குறோம் நான் எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் அந்த வேண்டுகோளையும் விட சொல்லிக்கிறோம் இல்லை இந்த யுவனோட இந்த ஒரு கருப்பொருளை நோக்கி உங்களுடைய அமைப்புகள் எப்படி பயணிக்கிறீங்க உங்களுக்குள்ளே இது இதற்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது செய்கிறீங்களா இல்லை அரசாங்கத்தினுடைய உதவி இதற்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுதா நாம் அமைப்பாக மாறணும் அமைப்பாக மாறி நாம் நம்மை தலைமை தாங்கி நடத்துகிற அதற்கு நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிற அதன் மூலம் நாம் வந்து ஒரு தலைமை ஆளுமை பண்பு இருக்குதுன்றது எங்கள் லெவலில் மாற்றத்தினாலே ஒரு ஆர்கனைஸ்டு டீமாகவும் அதை லீட் பண்ணுற டீமாகவும் மாற்றுகிற ஏற்பாட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் அது கிராம அளவில் உட்பட அந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாம் பொது மற்ற பொதுமக்கள் பாதிக்கிற இஷ்யூக்காக நாம் குரல் கொடுப்பவர்களாக அப்படி முன்னிற்கணும் அப்படின்றதையும் எதுவும் மாற்றத்தினால் இஷ்யூன்னு இல்லை எ எந்த சமூகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்காக நாம் முன்னிற்கணும் அது அப்படியான எல்லா பா அதற்காக செயல்படுகிற பாடுபடுகிற எல்லா அமைப்புகளோடும் நாம் இணைந்து அவர்களோடு செயல்படணும் அது மாதிரி எங்கள் மாற்றத்தினாலே அப்படியான மக்கள் அமைப்புகளில் வெகுஜன அமைப்புகளில் ஒரு தலைமை பாத்திரத்துக்கு வர அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிற விஷயமும் இருக்கோம் அது எங்கள் மட்டத்தில் செய்யப்படதாக இருக்குது இப்போ நாம் உரிமை சார்ந்த விஷயத்தை அரசாண்டை எதிர்பார்க்குறோம் இந்த இந்த எங்களுக்கான உரிமை சட்டம் வந்திருக்கு அந்த உரிமை சட்டம் அமுலாகிற போது தான் எங்களுக்கான யூ ஏன்னா இந்த இந்த உரிமை சட்டமே யுஎன்னுடைய சிஆர்பிடி ரெண்டாயிரத்தி ஏழு வந்து அதில் த இந்தியா ஏழாவது இடத்தில் கையெழுத்து போட்டு வந்து தான் இந்த கட்டாயத்தில் இந்த உரிமை சட்டம் உருவாகிருக்கு இப்போ அந்த உரிமை சட்டத்தின்படியான விஷயங்களை அமுலாக்கும் போது தான் நாங்கள் தலைமை விஷயத்துக்கு வர முடியும் அதுக்கு அதில் சொல்லியிருக்கிற எல்லா உரிமைகளும் ஆக்சஸ்பிலிட்டி சோஷியல் செக்யூரிட்டி உள்ளிட்டு எல்லாம் அமலாகும் போது தான் எங்களோட தலைமை பாத்திரம் வர முடியும் அதுக்காக நாங்கள் தொடர்ந்து அரசோட வாதாடிட்டு இருக்கோம் ஐயா வந்து இந்த விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிற இயக்கத்தை நீங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கு தெரியும் பாலசுப்ரமணியம் அவர்களே அதில் தொழில்நுட்பம் எந்த அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகப்படுகிறது இன்றைக்கி நம்ம சாதாரண மக்களுக்கு பல்வேறு வகையான தொழில்நுட்ப கருவிகள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது உதாரணத்துக்கு சொன்னோன்னா செல்ஃபோனை சொல்லலாம் இப்படி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருக்கிறதா அந்த விஷயத்துக்கு நம்ம ராஜா அண்ணாதுரை தான் அனுபவ ரீதியாக பதில் சொல்ல முடியும் நினைச்சேன் ஆனால் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அடுத்தது சொன்னது டெக்னாலஜி வைசா அப்படி சொன்னீங்க ஆனால் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டெக்னாலஜிக்கு முன்னாடி ஒரு விஷயம் அது மனசு ரீதியானது அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த டெக்னாலஜி வளர்ச்சி உயர்வு எல்லாமே இரண்டாவதாக முதலாவதாக இந்த எண்ணங்கள் அதை பற்றி குறிப்பிடுறார் ஒருங்கிணைந்த எண்ணங்கள் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் தான் நாட்டில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்றார் எண்ணங்களை ஒருங்கிணைக்கணும் செயல்களை ஒருங்கிணைக்கும் சொல்கிறார் இப்போ நாமோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தனித்தனியாக தான் பார்க்குறோம் இந்த இப்போ நான் மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்குறோம் ஆனால் அது அதை விட்டுரும் வந்துடும் வேறு ஒரு விஷயம் வரும்போது அதை எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்குறதுனால என்ன ஆகுது சொன்னால் இது வந்து வெறும் பேச்சாளர்கள் மட்டுமே இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு இதில் உண்மையாகவே தீர்வு காணும் சொன்னால் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்படின்றது முக்கியம் ஆகியனால் இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் முன்னாடி இது மாதிரியான ஒருங்கிணைப்பும் உதாரணமாக இன்றைக்கி சமூகத்தில் பல்வேறு விஷயங்களை வளர்ச்சி அப்படி உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பனிரெண்டு சதவிகிதம் மாற்றத்தினால இருக்காங்க கொஞ்சம் அவங்கள பற்றி தனி கவனம் செலுத்தி அதை வந்து குறைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கடமை பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துடைய பார்வை ஒரு தனி கவனம் அதில் செலுத்தினா அது நல்லாயிருக்கும் அதனால் அந்த டெக்னாலஜிக்கெலாம் முன்னாடி இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணமாக ஐயா குறிப்பிட்டாங்க ராஜா அண்ணாதிரி அவங்க உலக அளவில் பார்த்து சொன்னால் கல்வியெல்லாம் எல்லாம் நிறைய கிடச்சி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி முன்னேறிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக தலைமை பண்பு அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரு கரு இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் அண்ணாதரை சொன்னாங்கோ அண்ணா சொன்னாங்க மாதிரி அப்படி இல்லை நம்ம நம்ம நாட்டில் வரல கல்வியில் இன்னும் கூட அதை நம்ம அடையாள அந்த நிலையில் இருக்கோம் ஸோ அந்த நிலையில் பொழுது நமக்கு வந்து இன்றைக்கி அதுவே கணிசமான அளவுக்கு பெரும் பகுதி மாற்றுத்திறனாளிகள் முழு கல்வி நிலையை அடைஞ்சிட்டாங்கோ அப்படின்றது இல்லவே இல்லை ஈவன் சொல்லப்போனால் அதிகமான பர்சன்டேஜி கல்வி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அறியாமல் இருக்குது கல்வி அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போராட்டம் அந்த மாதிரி நிலையில் நிறைய பார்க்க முடியுது இன்றைக்கி நாம் ஆகையினால் இன்றைக்கி நம்முடைய முதல் அந்த மாதிரி இருக்கிறவங்களை கணக்கெடுப்பு எடுத்து முதல்ல வந்து வகைப்படுத்தி அப்புறம் அவங்கள கொண்டு வேண்டிய நிலைமையில் இருக்கும் சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக அவங்களுக்கான சில முயற்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட அது போதாதது இன்னும் அதிகம் தனி கவனம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன் அவர்களுக்கான ஒரு தனி கவனம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றுத்திறனாளி பயன்பாட்டாளராக பாரதி அண்ணா அவர்களே இன்றைய தொழில்நுட்பம் உங்களுடைய இந்த பிரச்சனை நிலையில் கடந்து வருவதற்கு எப்படி உதவுகிறது உருவாகிற இதுவெல்லாம் வந்து மாற்றத்தினால் பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும்ன்றது அதில் உறுதிப்படுத்துது அது எந்த வகையில் அவங்க தடையற்ற வகையில் பயன்படுத்த முடியும் உறுதிப்படுத்தணும் சொல்லுது இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா நான் பிரெயில் வாசிக்காத ஏன்னா இடையில தான் பார்வை மாற்றத்தினால் ஆனால் எனக்கு பயன்படுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கிற மொபைல் அதனோட டாக் பேக் அது எதை டச் பண்ணாலும் அது என்னன்னு சொல்லிடும் எதையும் வாசித்து காட்டிடும் நான் எல்லாத்தையும் வாசிக்க முடியும் ஆனால் அதுலேயே கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆங்கிலத்தில் இருக்க தவிர மாநில மொழிகளில் இன்றைக்கி வந்து இருக்கிறத வாசிக்க முடியாது ஓ ஸ்கேன் பண்ணால் ஒரு இடத்த வாசித்து காமிச்சிடும் அதுவும் தமிழை வந்து வாசித்து காட்டாது ஏன்னா கூகுள்லேயே இன்றைக்கி வரைக்கும் தமிழ் அங்கீகரிக்கப்படலை அது அது அதில் இல்லை அப்படின்ற குறைபாடுனால தமிழை வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண முடியல ஆங்கிலத்தை மட்டும்தான் பண்ண முடியும் அதே மாதிரி பலது இப்போது காப்புலர் இன்பிளான்டேஷன் நீங்கள் வந்து சே காது திறன் மாதிரி உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணி உள்ளே வச்சிடறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலும் தனியார் மருத்துவமனை கோயம்புத்தூரில் ஒன்றும் இங்கே உடனே தான் தனியார் மருத்துவமனை தான் அது பண்ணப்படுதே தவிர அரசு மருத்துவமனைகளில் அரசு அதுக்கு சப்சைட் பண்ணுறது ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து பல செலவாகுது அது இல்லை இப்போது இப்போ சமீபத்தில் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு தகவலாக வந்திருக்கு பயோஜென்ட்ரிக்குன்னு ஆர்ட்டிஃபிஷியல் ஐ அது வந்து நேரடியாக மூளையில் போய் வச்சிடலாம் அப்படின்னு பிரிட்டனில் இது பண்ணிடறா யூஎஸ்ஓ அங்கீகரிச்சிரு அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபாய் அது அது அதனோட இதுவெல்லாம் இருக்குது இப்போ இப்படி வந்துட்டு இருக்கதோ இன்னும் நடைமுறைக்கு ஆனால் ஒரு நம்பிக்கை தருது இன்றைக்கி வந்து இப்படியான விஷயங்கள் இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்டிக்னு ஒன்று கொடுத்தாங்க அது வந்து எங்கெங்கே இருக்குது கரெக்டாக வைப்ரேட் ஆகணும் ஆனால் அது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா யாராலையும் பயன்படுத்த முடியாத விஷயமாக தான் ஏன்னா எங்கள் வந்து அந்த அதனோடய வைப்ரேஷனும் அது நடைமுறைக்கு இதுவாகாமல் விஷயமாக இருக்கின்றது அது இதுவாகலாம் ஆனால் இன்றைக்கும் இந்த மொபைல் இது மாதிரியான விஷயங்களில் இப்போ வந்திருக்கிற டாக் பேக் டெக்ஸ்ட்டு ஸ்பீச் இவாறான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இப்போ ஐயா வந்து நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்லும்போது இந்த கேலிப்பர் யூஸ் பண்ணாங்க அவரு நம்ம மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறோம் நிலாவுக்கு வந்து நம்ம ராக்கெட் விடுறோம் அதையெல்லாம் விட இந்த கேலிப்பர் மூலமாக அந்த கேலிப்பரை வெயிட்டை குறைச்சி கொடுத்தது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்ததுன்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு நடைமுறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது திரு பாரதிய அது உண்மைதான் ஆனால் அது வந்து இன்னும் கூட காஸ்ட்வைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு நீங்கள் இன்னும் அந்த நவீன அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த காலை வந்து இன்னைக்கு மற்றதெல்லாம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம்னா இது வந்து அறுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் அல்லது ஒன்றே கால் லட்சம் ரெண்டு லட்சம் உட்பட கூட இருக்குது அப்படின்றது தான் உண்மையிலேயே அதை பயன்படுத்தும் போது கால் இதுவாகிறது இல்லை அவங்களுக்கு சிரமம் இருக்கிறது இல்லை புண்ணிய ஏற்பட்டதில்லை அப்படியான விஷயங்கள் ஆனால் இன்னும் அதை அரசாங்கம் ச அல்லது அமைப்புகள் சப்சிடைஸ் பண்ணி இன்னும் எல்லாருக்கும் பரவலாக தர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதா அது ஒரு அது ஒரு அது அது பயன்படுத்துகிறவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது அது இப்படி ஒரு ல லைட் வெயிட்டாக வந்திருக்கிற விஷயங்கள் என்பது இப்போ வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு அவருக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கே ஒரு ஒரு சில இடங்களில் வேலை வாய்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்கதே தவிர மற்ற விதமான ஒரு வாழ்வாதாரத்திற்கு எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இயங்குகிறார்கள் அரசாங்கத்தினுடைய உதவி எப்படி இருக்குது இல்லை இல்லை உங்களுக்கு நீங்களாக செல்ஃப் சப்போர்ட்டிவாக எந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்துகிறீர்கள் கடந்த காலம் மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இறந்து க பிழைப்பது இல்லை அவங்க வந்து அதில் இருந்து வந்து சுயமரியாதையோடு தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது இப்போ இருக்குது அது இப்போ குறிப்பாக ஒன்று சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் இந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டம் அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது அதில் கூட நான் அரசு ஜியோ நம்பர் ஃபிஃப்டி டூ பிரகாரம் முழு சம்பளம் தரணும் அவங்க வேலையை அங்கே வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸ் ஆனால் போதும் அல்லது நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அல்லது அவர்கள் உடல் தன்மை கேட்டு வேலை செஞ்சால் போதும் அவர்களுக்கு வந்து முழு சம்பளம் இரநூத்தி இருபத்தம்பது ரூபா தினக்கூலியை கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் அதுவும் அம்ளாகலை ஆனால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் சில லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார விஷயமாக இருக்குது ஒரு வருஷத்தில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிறது அதுவும் தான் உழைக்கிறோம் உழைப்பின் மூலம் நாம் பெறுகிறோம் யாரும் கையேந்தி பண்ணலை அப்படின்ற விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது ஆனால் இப்படியான வாழ்வாதார வாழ் உரிமையாக வா நான் வேலை உரிமை அப்படின்னு கொடுத்து அதை வாழ்வாதாரமாக மாற்றிருக்கிற விஷயம் அது பேரூராட்சிகளோ நகராட்சிகளோ மாநகராட்சிகளோ இல்லை அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமாகவாது வேலை உறுதி திட்டம் அப்படின்ற வந்து அவர்கள் என்ன வேலை அவர்கள் தன் வேலைக்கு த உழைப்புக்கு அவர்கள் உடல் தன்மைக்கேற்ற என்ன வேலை செய்வார்களோ அதற்கேற்ற தருவது என்பது அவர்கள் மிக முக்கிய தன்னம்பிக்கையாளர்களாகவும் சுயமரியாதை உடையவர்களாக மாற்றும் இப்போ யுவன் சொல்லியிருக்க அவங்களுடைய அந்த கருப்பொருள் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பை வளர்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய சுயமான காலில் போது நீங்கள் மற்றவர்களை கையேந்து நிற்காத ஒரு நிலை வரும்போது தன்னால் நீங்கள் உங்களுடைய ஆளுமையை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நிலைமை எப்படி இருக்குது மற்ற மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா தமிழகத்தினுடைய நிலைமை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு அளிப்பதில் எந்த அளவில் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு சில விஷயங்கள் தமிழகம் முன்னோடியாக இருக்குது உதாரணத்துக்கு அம்மா ஸ்கூட்டி நீங்கள் அந்த திட்டத்தில் நமக்கு வந்து நான் எங்கள் அமைப்பு கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு மற்றவர்களுக்கு மானியம் இருபத்தஞ்சாயிரம் தராங்கன்னா இதுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி அறநூறுபா இருபத்தஞ்சி சதவீதம் ஏன்னா சட்டப்படி உயர்த்தி தரணுன்றதும் தராங்க அதே மாதிரி ஒரு லட்சம் ஸ்கூட்டரில் ஐந்தாயிரம் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மற்ற மாநிலங்களில் இல்லாமல் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் கோர்ட் அறிவிச்சிருக்காங்க மாவட்ட அளவு மாவட்டம் முத்தோரும் மாற்றுத்திறனாளுக்கான சிறப்பு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் விமர்சனப்பூர்வமாக சொல்வது ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றத்தினாளிகள் உரிமை சட்டம் வந்து ஆறு மாதங்களுக்குள் எல்லா மாநிலத்திலும் விதிமுறைகள் மாநில அளவிலான ஸ்டேட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் ஆகிறது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அறுபத்தி மூணு விதிமுறைகள் மாநில விதிமுறையாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் வெளியிடப்பட்டது டிராப்டாக வெளியிடப்பட்டது திரு பாலு அவர்களிடம் நான் கேட்க வரும்போது நீங்கள் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படும் போது இந்த நிறுவனங்கள் இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு தன்னார்வ வேலைப்பாடுகள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் உதாரணத்துக்கு சொன்னோன்னா பீச்சை கிளீன் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் பாடம் நடத்துவதோ அது போலலாம் செய்யும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் எந்த விதத்தில் உதவிகரமாக இருக்கிறார்கள் உங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்த வரைக்கும் நிச்சயமாக இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூக பணியில் தன்னை இணைச்சிக்கட்டில் ஆர்வத்தோடு முன்வராகும் அவங்கள பார்த்து மற்றவங்க வெட்கப்படக்கூடிய அளவுக்கு பல காரியங்களை மாற்றுத்திறனாளி செய்ய முடியுது ஒரு பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக தானே தலைமை தாங்கி நீங்கள் சொன்னீங்க தலைமை பண்பு அப்படின்னு குறிப்பிட்டீங்க இல்லைங்களா இன்றைக்கி செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்களுடைய தன்னம்பிக்கையினால் முயற்சியினால் தலைமை பண்பில் இருக்காங்க அப்படி இருக்கிறவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னு சொன்னால் அவர் உதவி செய்து சொன்னால் அது மட்டும் இல்லை அப்படி தலைமை பண்பில் இருக்கவங்களை இன்றைக்கி அரசாங்கத்துடைய பல்வேறு விஷயங்களில் அவங்களுடைய ஆலோசனை கேட்குறது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுடைய த தன்னம்பிக்கை இன்னும் உயரும் ஓ என்னை வந்து நான் வந்து ஒரு குழுவுக்கு நான் தலைமையிலாக இருந்துகிட்ருக்கேன் என்னை ஒரு ஆலோசனைக்காக கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்கள மதித்து செயல்பட்டுன்னு சொன்னால் அப்போ அது உயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களை இனம் கண்டு அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்காக அரசாங்கம் வந்து அந்த முயற்சிகளை எடுக்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கி த அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் நான் அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கூடுமான வரைக்கும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட அவங்க முயற்சி பண்ணணும் நிறைய பேர் குழு குழுவாக தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ஒருங்கிணையும் பொழுது அதுக்கு பலம் அதிகமாகும் அதனால் மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்ன சொன்னால் முயற்சி எடுப்போம் இன்றைக்கெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுத்துக்க முயற்சி எடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகள் அதுக்காக மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முன் வரக்கூடிய முன் வந்து அதுக்காகவும் போடுறக்கூடிய தன்மை இருக்குது அது இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அதிகமாகும் பொழுது அப்போ இவங்களுடைய மதிப்பு இன்னும் கூட உயர முடியும் இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் அரசாங்கமானது மாற்றுத்திறனாளிகள் மேலே இன்றைக்கி நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு இவங்க புள்ளி விவரம் கொடுக்குற அதே நேரத்தில் இவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் துன்பத்திலையும் இருக்காங்கன்றது வந்து நமக்கு மனசை உறுத்தணும் அந்த உறுத்தினு அடிப்படையில் எப்படிலாம் அவங்கள மேலே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளும் அரசாங்கம் எடுக்கணும் அது ஒரு இந்த ஒரு இந்த ஒரு தன்மையோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதாரணமாக வேலை வாய்ப்புக்கு என்ன வாய்ப்பு இருக்குது நான் காலையில் இன்றைக்கி வரும்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்ப சார்ந்த ஒரு பொறுப்பாகிட்ட பேசிட்டு வந்தேன் அவர் சொன்னார் ரொம்ப சுலபமான சில விஷயம் இருக்குதுங்க இன்றைக்கி சென்னையில் இத்தனை பூங்காக்கள் இருக்குது அத்தனை பூங்காக்கள்லேயும் வாட்ச்மேனு யார் யாரையோ போட்டு வச்சுருக்காங்க ஏன் அங்கே வந்து அதை பாதுகாவலராக ஒரு மாற்றுத்திறனாளியாக அங்கே வைக்கக்கூடாது அப்படி எடுத்தால் அங்கேயே அவங்க தங்கிக்கிட்டு அந்த பூங்கா பாதுகாப்பாக இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம் அதே பூங்காக்களில் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நிறைய பேர் பூங்காக்கள் வராங்க ஒரே ஒரு பெட்டி கடை மாற்றுத்திறனாளிக்காக இன்னும் ஒருத்தருக்கு அப்படி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறது மூலமாகவும் அந்த மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க அலுவலகங்களில் அங்கே வந்து இருக்கக்கூடிய பெட்டி கடைகளை மாற்றுத்திறனாளி தான் கொடுக்கணும் அப்படின்னு முன்வைத்தால் ஏராளமான மாற்றுத்திறனாளிகளை வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு ஆக இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முதல்ல கணக்கெடுப்பு சரியாக நடக்கணும் கணக்கெடுப்பு நடந்து யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுது அப்படின்ட்டு அரசு வந்து உறுதி செய்யணும் அது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படணும் அந்த மாதிரி செயல்படும் பொழுது அப்போ வந்து தன்னால் அமைப்புகளும் கூட அவங்க கூட இணைந்து செயல்படும் போது முழுமையாக தீர்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மக்களுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு கரிசனத்தோட பார்க்குறாங்க ஒரு பக்கம் அதனாலேயே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறாங்களோ இல்லை மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதோ இல்லை அந்த பார்வை மக்களுடைய அணுகுமுறை ஆட்டிடியூட் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி முதல்ல எண்ணங்கள் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நாடு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற உணர்வை இன்றைக்கி சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டியிருக்கு அந்த உணர்வோடு அரசாங்கமும் செயல்பட வேண்டியிருக்கு அதனால் இன்னைக்கு முதல் தேவை இங்கே இருக்க மாற்றுத்திறனாளி நம்ம சமூகத்தில் ஒரு அங்கம் அங்கம் அந்த அங்கத்தை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்ற ஒரு உணர்வு இன்றைக்கி சமுதாயத்தில் அந்த விழிப்புணர்வையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு உண்டாக்க வேண்டியது அவசியம் நினைக்கிறேன் அந்த வேலையை நல்லோரு வட்டம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அது இன்னும் அதிகமாகணும் அதிகமாகணும் இல்லை அந்த மதிப்பீடுகளை பொறுத்தளவுல மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த மதிப்பீடுகள் பொறுத்தவரை உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் மாறுது அப்படின்றதான் இப்போ அந்த சிஆர்பிடியில இப்போ பத்து ஆண்டுகள் அமலாக்கம் குறித்து நடந்த விஷயத்துல கூட அதுக்கு காரணம் இங்க இருக்கிற தத்துவம் தான் பொறுப்பு வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம ஒரு பொது நலன் மனநோக்கத்தோடு இருந்தோம்னா சமூகம் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முடிவா அந்த விளையாட்டுத் துறையை நம்ம விட்டு வைக்காம அதையும் கொஞ்சம் டச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் விளையாட்டுத் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத திரு அண்ணா அவர்கள் சொல்லுங்கள் அதான் இப்போது விளையாட்டுத்துறை சார்ந்தோ அல்லது எல்லாமே வந்து அரசு நிதி ஒதுக்கீடு சார்ந்த விஷயமாக இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியும் அப்படின்றதா இன்றைக்கும் ஜிடிபியில் ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்றது ஏற்க நடக்கலை குறைந்தபட்சம் இந்த யுடிஐடி அப்படின்னு சொல்கிற ஒருங்கிணைந்த ஒரு அடையாள அட்டை தர்றதுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆச்சு இன்றைக்கு ரெண்டு சதவீதம் மாற்றுத்திறனாளிகள் தான் யூடிஐடியே கொடுக்கப்பட்டிருக்கு அதே ஆதார் அது இதெல்லாம் எல்லாம் அப்போது வந்து ஆறு மாதத்தை கொடுத்தாச்சு இன்னி வரைக்கும் ரெண்டு சதவீத மாற்றத்தினால்தான் யுடிஐடியை மா ஒரு மாற்றத்தினால் ஏழு எட்டுக்கு அடையாள அட்டையை வச்சுட்டுருக்கான் இப்போ இது இது என்னென்னா ஒரு இந்த இதுக்காக நிதி ஒதுக்கப்படலை யுடிஐடி கொடுக்கறதுக்கு ஒருங்கிணைந்த அடையாள அட்டை கொடுக்கறதுக்கு கூட நிதி ஒதுக்கப்படலை இதுதான் இதுலேயும் இருக்குது இன்றைக்கும் பேரா ஒலிம்பிக் அப்படிலாம் சர்வதேச அளவில் நடக்குது அது இந்தியா அதில் போதிய பங்களிப்பு செலுத்த முடியாத நிலையில் தான் இருக்குது இங்கேயும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் உட்பட ஆச்சு அப்படியான பேரா ஒலிம்பிக்கில் நி நிதி முறைகேடுகள் அப்படி இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது முறையாக மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விளையாட்டு கழகங்கள் உருவாக்கி நடத்துறதில்லை சில தன்னார்வ அமைப்புகள் நீங்கள் வீல் சேர் கிரிக்கெட் கிளப்பு அல்லது மற்றும் பார்வையற்றோர் கிரிக்கெட் கிளப் இப்படியான சில விஷயங்கள் தன் தன்னார்வமாக நடக்குதே தவிர இதை தாண்டி அரசு ஒரு திட்டமிட்டு ஒருங்கிணைந்த இது இது ஒரு எம்பவர்மெண்ட் நீங்கள் இதே ஐநூறு யூஎன் சொல்லிக்கிற தலைமை பண்புக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு மிக முக்கியமான எம்பவர்மெண்ட் ஆனால் மாவட்ட அளவில் ஒரு ஒரு செயல்படக்கூடிய அல்லது திறந்து எல்லாரும் பங்கேற்கக்கூடிய அளவிலான ஒரு விளையாட்டு கழகங்கள் மாவட்ட அளவில் பஞ்சாயத்து அளவில் ஒன்றிய அளவில் நடக்கும்போது மட்டும்தான் இதை வந்து நாம் பேரா ஒலிம்பிக்கில் இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படேட்டிவ் பண்ணுற அளவுக்கு வ வளர முடிவு இன்றைக்கும் நாம் அதுலேயும் பேரா ரொம்ப பின்னடைந்து தான் இருக்கும் ஈவன் தமிழகத்தில் அதில் பல முறைகேடுகள் உட்பட நடந்திருக்கிறதா நீதிமன்றத்தில் இன்னும் வழக்குகள் உட்பட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் நன்றி ஐயா மனம் தளராத மாற்றுத்திறனாளிகள் மேலும் தங்களுடைய தன்னம்பிக்கை மிளறும் விதமாக இந்த சமுதாயம் அவர்களையும் இணைத்து மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் கஷ்ட நஷ்டங்களைப் பற்றியும் அவர்களுக்கு அரசாங்கம் மதித்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளையும் வாய்ப்புகளையும் பற்றி விரிவாக சொன்னமைக்கு நன்றி நேயர்களே இன்றைய சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்